இப்போது இதுக்கு முன்னாடி நம்ம தென்னை மரம் ஏற மிஷினை பற்றி நான் வீடியோ போட்டிருந்தோம். அது நிறைய பேருக்கு என்னன்னா இது எப்படி ஒர்க் ஆகுது, இந்த ரோப் எப்படி ரிலீஸ் ஆகி மேலே போகுது அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகமாக இருக்குன்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. இதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்காதவங்க மேலே ஐ சிம்பிள் போடுறேன், அந்த வீடியோ பார்த்துக்கிறோங்க. இப்போ இது எப்படி ஒர்க் ஆகுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். இது கால் மிதி. இந்த கால் மிதி வந்து நம்ம எவ்வளோ வெயிட்டாக மிதிக்கிறோமோ, இந்த அளவு எவ்வளோ வெயிட்டாக மிதிக்கிறோமோ அது அந்த வெயிட்டுக்கு தகுந்ததான் அந்த ரோப் இருகிறது இருக்குது. இந்த பாருங்கள், அந்த ரோப்பு வந்து நம்ம கால் மிதியில் தான் ஜாயிண்ட் ஆகிருக்கும். அப்போ இந்த கால் மீதி வந்து எவ்வளோ வெயிட்டாக மிதிக்கிறோமோ அவ்வளோ டைட்டாக ரோப் இதாகும். அப்போ கால் மீதி வந்து இப்போ அப்படி காலை மிதிச்சிருக்கேன், இந்த இதை வந்து தூக்குறேன் பாருங்கள். தூக்கும்போது ரோப் ரிலீஸ் ஆகிரும். ரோப் ரிலீஸ் ஆன உடனே நம்ம கை கைப்பிடி பிடிச்சிருக்கோம்ல, அந்த கைப்பிடியை மேலே வசத்துறோம். வசத்தி மறுபடியும் காலை நல்லா டைட்டாக மிதித்தோம்னா மிஷின் மேலே போயிடும். இந்த மாதிரி தான் ஒர்க் ஆகுது. ரெண்டுமே அதே மாதிரி தான். இப்போ பாருங்கள், நான் மீண்டும் ஒரு வாட்டி சொல்கிறேன். இப்போ மிஷின் கீழே இருக்குது. இப்படி கீழே இருக்கும்போது நான் என்ன பண்ணுறேன், காலாக இது இது கா கையை வச்சு பண்ணுறேன். காலை கால் காலை இதில் வச்சுருக்கோம். காலை வச்சுருந்து இந்த காலை மேலே தூக்கும்போது ரோப் ரிலீஸ் ஆகுது. ரிலீஸ் ஆன உடனே நம்ம கைப்பிடியை பிடிச்சி மிஷினை மேலே தூக்கணும். தூக்கி மறுபடியும் காலை நல்லா பொறுப்பாக மிதிக்கணும். மிதித்தோடனே மிஷின் அதில் ஃபிட்டாகி நின்றுடும். அவ்வளோதான், இதே மெத்தட் தான். இப்போ ரெண்டு சைடுமே நான் வச்சு மாதிரி செஞ்சு காமிக்கிறேன். கார்லேயே ஏறி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், இப்போ காலை வந்து தூக்குறேன். தூக்கினோடனே மிஷின் லூஸ் ஆயிடுச்சு. இப்போ கையோடு சேர்த்து தூக்கி மறுபடியும் மிதித்து காலை பொறுப்பாக மிதிச்சிட்டோன்னே இந்த ரோப் டைட் ஆயிரும். அப்போ இது ஃப்ரீயாக கிடக்கும், சும்மா இருக்கும். அப்போ இதை இந்த காலை தூக்கும்போது ரோப் ரிலீஸ் ஆகுது. மறுபடியும் தூக்கி வச்சு ஒரு மிதி மிதித்தோன்னா இந்த ரோப் டைட் ஆயிடுது. அப்புறம் அடுத்து இந்த கால் மிதி தூக்குறப்ப ரோப் ரிலீஸ் ஆகுது. அப்படியே கையோடு சேர்த்து மிஷினை தூக்கி ஒரு மிதி மிதிச்சிடும். மிதித்தோடனே மிஷின் மேலே வந்துடும். இப்படி தான் நம்ம வந்து மிதி மிதி ஏறுறோம். வெயிட் நல்லா தாங்கும். எப்படி கோண மரமாக இருந்தாலும் நம்ம ஏற முடியும். இப்போ மேலே வந்தாச்சு. மேலே வந்ததுக்கப்புறம் எப்படி கீழே இறங்குறேன்னு சொல்லிட்டு பார்க்கணும். கீழே இறங்குறதுக்கும் அதே சேம் மெத்தட் தான். இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடு உள்ளதை ரிலீஸ் பண்ணுறேன். ரிலீஸ் பண்ணி கீழே வச்சு மிதிச்சிட்டேன். அதே மாதிரி இப்போ ரைட் சைடு. ரைட் சைடு வரப்போ இந்த கால் மீதி இருக்கு பாருங்கள், கால் மீதியை தூக்கினோன்னா ரோப் ரிலீஸ் ஆகும். மிஷினை கீழே வச்சு ஒரு மிதி மிதிச்சிட்றேன். அவ்வளோதான், இதே மெத்தடில் தான் நம்ம வந்து எப்பவுமே இறங்குறோம் ஏறுறோம். காலை தூக்கணும்னா ரோப் ரிலீஸ் ஆகும். கீழே வச்சு லைட்டாக மிதிச்சிட்றோம். இதே மெத்தடில் தான் எல்லாத்தையும். இப்போது இந்த மிஷின் எப்படி ஒர்க் ஆகுன்னு சொல்லிட்டு பார்த்துருப்பீங்க. இப்போ நான் மேலே போய் இந்த தேவையில்லாத மட்டைகள் ஒரு தேங்காயும் பறிச்சு விட்டு வரேன். இது மேலே வரைக்கும் உச்சி வரைக்கும் போய் பறிச்சு விட்டு வரேன் பாருங்க.
இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த மிஷின் எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி யூஸ் பண்ணுறது, மேலே வரைக்கும் எப்படி போய் தேங்காய் மட்டைகள்லாம் பறித்து எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த மிஷின் வாங்கணும்னா கீழே ஒரு நம்பர் வந்துகிட்டு இருக்கு, அந்த நம்பருக்கு கால் பண்ணி இந்த மிஷினை ஆர்டர் பண்ணிக்கலாம். கொரியர் மூலமாக உங்கள் வீட்டுக்கு அனுப்பிச்சி வச்சுருவோம்.